ஸ்வாதி டெக் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆட்டு பண்ணை வச்சுக்கிற ஒரு அண்ணனை தான் வந்து மீட் பண்ணி பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டு பண்ணைக்கு இப்போ பார்க்க போகிற ஆட்டு பண்ணைக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கும். அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்துக்கிறோம். எல்லாருக்குமே பெரிய ஆர்வம் இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பண்ண மாதிரி ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் தேர்ந்தெடுத்து வெற்றியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு ஆளை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு உந்துகோலாக இருக்கும்னு நினைக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன சொல்கிறாங்க, அது எப்படி எப்படிலேருந்து எதுலேருந்து ஆரம்பித்தாங்க, இப்போ எந்த லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காணாமல் போச்சோ தெரியல. நாய் மேய்க்கிறவனை நாகரிகமா பார்க்கறோம், ஆடு மாடு மேய்க்கிறவனை அவமரியாதையா பார்க்கறோம். மனதை விசாலமாக்குங்கள், மனித நேயத்தை மட்டுமே விலாசமாக்குங்கள். நமக்குள்ள நாம கொண்டு வர்ற மாற்றம் மட்டும்தான் நம்மளை சுத்தி நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என்னோடய பேர் கார்த்திகேயன். கார்த்திகேயன். ஆமாம். இந்த பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் வந்து டி சுப்பையாபுரம் கிராமம், விளாத்திக்குளம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். இப்போ இந்த பண்ணை அமைஞ்சிருக்கீங்க இல்லையா, இதுக்கான பொருள் செலவுகள் வந்து எவ்வளோ வந்து? பொருள் செலவு மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் வந்திருக்குது. சரி. இந்த செட்டோட சைஸ் வந்து 43 அடிக்கு 58 அடி, கிட்டத்தட்ட அரௌண்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது. இதில் பிளாஸ்டிக் ஃப்ளோர் போட்டுக்கிறோம். மேலே இருக்கிற செட்டு வந்து நம்ம கூலிங் சீட்டு, தகர சீட்டு தான் போட்டுருக்குது. இது இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து எதுவும் மானியம் அந்த மாதிரி இல்லைங்க? அந்த மாதிரியெல்லாம் மானியம்லாம் எதுவும் நான் வாங்கல. மானியம் இருக்குன்றாங்க, நான்லாம் தேடி பார்த்தோம். ஓகே. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இல்லை. கிடைச்சாலும் அதுக்கான வட்டி விகிதங்கள் மற்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஓகே ஓகே. உங்களோட ஓன் செலவில் தான் நீங்கள்? ஆமாம், என்னுடைய ஓன் செலவில் தான் போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இது 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. ஆமாம். இது 10 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணி போடுறதுக்கான காரணம்? ஆடு வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான். ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டு வந்தாச்சு, கிராமத்தில் வந்து இருக்கணும். என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் பேசிக்காக ஒரு சிவில் இன்ஜினியர், வெளிநாட்டில். ஆமாம். ஓகே. வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே. சரி, போதும், வெளிநாட்டு வேலையெல்லாம் போதும், கிராமத்தில் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாச்சு. ஓகே. இங்கே ஏதாவது நமக்கு தொழில் வேணுங்கும் போது ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு நல்ல தொழிலாக எனக்கு தெரிஞ்சது. ஓகே. அதனால் இந்த தொழிலை எடுத்து செஞ்சு. இது எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டீங்க? இப்போ 1 வருஷம் ஆச்சு. கரெக்டாக கரெக்டாக 1 வருஷம், ஒரு மாதம் ஆச்சு. அந்த செட்டு வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. 2 மாதம். இந்த இடம் போய் சுற்றிக்கிற இடம் உள்ள உங்கள் எல்லா இடம் இருந்தான். இதுக்கு முன்னாடி உங்களோட அப்பா, அதுக்கு முன்னாடி உள்ளவங்களா இந்த மாதிரி ஆடு வளர்த்து பண்ணியிருக்காங்களா? நீங்கள் தான் அவங்க பண்ணாங்கன்னா ஒரு சின்ன லெவலில் 1 ஆடு 2 ஆடு வச்சுருப்பாங்க. ஓகே. அப்போ விவசாயத்துக்காக மாடுகள் வச்சுருந்தாங்க. ஆடுகள் அதிகமாக வச்சுருந்தது வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் தான் முதல்ல இந்த ஊரிலே இந்த அளவுக்கு செட் போட்டு நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு? ஆமாம் ஆமாம். உங்களை பார்த்ததுக்கப்புறம் வேறு யாரும் போட்டிருக்கீங்க? போட்டு இல்லை, யாரும் போடலை. நம்ம ஊரில் போடலை. நம் இப்போது ஆடுன்றப்போ அதுக்கான தீவனங்கள் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான தீவனங்களை கையாளுறீங்க? தீவனம் மேக்ஸிமம் மேட்ச்சில் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. நம்மகிட்ட பசுந்தீவனம் எதுவும் இல்லை. பசுந்தீவனம் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை. இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் பசுந்தீவனம் போட்டோம், அதெல்லாம் வந்து களைகள் மூடி ஒன்றும் சரியாக வளரலை. சரி. இப்போ அந்த தீவனத்தையும் ஆடுகளை விட்டு நாங்கள் அடிக்கடி மேய்ச்சிடுவோம். சரி. அதுக்காக நம்ம 1.5 ஏக்கர் நிலம் அந்த பக்கம் இருக்குது, தீவனம் போடுறதுக்காகவே. தீவனம் போட்டிருக்கா? இப்போ 1.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் ஏற்கனவே தீவனம் போட்டிருந்தோம். ஓகே. போட்டும் அதில் ஒன்றும் சரியாக வராத காரணத்தினால அதுகளையும் அடிக்கடி சமயம் கிடைக்கும். என்னென்ன தீவனம் போட்டிருக்கீங்க? வேலி மசால், சவுண்டல், அகத்தி. அந்த இது அகத்தி வேலி மசால் நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட அந்த தீவனம் போடுறதுக்கான காரணம் ஆட்டுக்கு? அது நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து மல்டிபிள் கட்டிங், அதாவது அறுக்கறுக்க திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த அகத்தி, வேலி மசால், சவுண்டல் இதெல்லாம். அதுக்கு வந்து தண்ணி வசதிகள்லாம் இருக்குங்களா? தண்ணி வசதி இருக்குது. போர் போட்டிருக்கோம். போர் போட்டிருக்கீங்க. ஆமாம். இங்கேருந்து எத்தனை தூரத்தில் உங்கள் அந்த நிலம் இருக்கும் உங்களுக்கு? இங்கே தான் பக்கம் அந்த இருக்குல்ல. ஓ, அங்கே தான் நீங்கள் போட்டு இது பண்ணுறீங்க. அது போக வேறு என்னென்ன தீவனம்லாம் பண்ணுறீங்க? இல்லை, இது போக மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வேறு விலைக்கு வாங்கி தான் போடுறோம். வெளியிலேருந்து தான் தீவனம் வந்து சீனாரை போட்டு. ஓகே. நம்ம சீமை கருவேலை நெத்து. ஓகே. இது மாதிரி மக்காச்சோளம் இந்த மாதிரி ஐட்டங்கள் விலைக்கு வாங்கி போடுறோம். ஆரம்பத்தில் நீங்கள் எத்தனை உருப்படியிலேருந்து ஆரம்பிச்சிங்க?
இல்லை ஆரம்பத்துலன்னு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆடு தான் முதல்ல வாங்கினோம். சரி, அதோட வாங்கலை, அடிக்கடியே வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். 3 ஆடு 4 அப்புறம் 2 ஆடு எப்போல்லாம் நல்ல தரமான ஆடுகள் எங்கெல்லாம் கிடைக்குதோ வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போவும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். சந்தைக்கு போய் நீங்கள் குறிப்பிட்டு வாங்குவீங்களா இல்லை இங்கேயே லோக்கல்லே? இங்கே இல்லை, சந்தைக்கு நான் அதிகம் போய் வாங்கலைங்க. இங்கே பக்கத்தில் கிராமங்களில் சொல்லி வச்சு வாங்குறது. சரி, அப்புறம் இந்த லோக்கலில் இருக்கிற ஆட்டு வியாபாரிகள் இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லும் போதே வியாபாரிகள்னாலே அவங்களுக்கு தரங்கன்னு ஒரு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கொடுத்தாங்க. விலையை அதிகம் தான் நம்ம வாங்கும்போது. சரி, இப்போ தோராயமாக உங்கள்கிட்ட எத்தனை உருப்படிகள் இருக்கும்? என்கிட்ட ஒரு 60 தாயாடுகள் இருக்கு இப்போதைக்கு. 60 தாயாடுகள். அது போக கடைகள் எத்தனை? கடை காய் கடை 2 கடை இருக்குது. ஆ சரி. ஒரு குட்டிகள் வந்து ஒரு 3-4 மாதம் குட்டிகள் ஒரு 40 குட்டி இருக்கும். 40? ஆ சரி. அப்புறம் சின்ன குட்டிகள் இப்போ தான் பிறந்துக்கிற குட்டிகள் ஒரு 20 குட்டி இருக்கும். இப்போது இந்த செட்டுக்கான அமைப்பு வந்து நீங்களே வந்து தயார்படுத்துனீங்களா இல்லை தனியாக அதுக்குன்னு ஆள்? இல்லை, எல்லாம் முழுக்க முழுக்க நானே பண்ணி. நீங்களே தான் இது இப்படி இந்த மாதிரி இருக்கணும், இது தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் தான் ஃபிட் பண்ணி? எல்லாமே நாங்கள் தான். நீங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதே நீங்கள் தான்? ஆமாம் ஆமாம். இது ஒரு வாட்டி மேலே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். வாங்க வா, அப்படி போவோம். இப்போது இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே நீங்கள் உங்களோட ஐடியா தான்? ஆமாம் ஆமாம், இது தனித்தனியாக பிரிக்கணுங்கிறதுக்காக தான் கேபின் கேபினாக பிரித்து வச்சுக்கிறோம். அதாவது குட்டி போட்ட ஆடுகள் தனியாக, குட்டி இல்லாத ஆடுகள் தனியாக, சினை ஆடுகள் தனியாக, குட்டிகள் தனியாக, அப்படி அடைக்கிறதுக்காக தான் பிரித்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ தனித்தனியாக இப்போ பிரிச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ இதிலேயே ஒன்றோட ஒன்று முட்டிக்கிட்டி அந்த மாதிரி, இப்போ சினையாக இருக்குது அந்த முட்டிக்கிட்டி அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்து இல்லையா? கண்டிப்பாக நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? அவாய்ட் பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லை. அதாவது பேசிக்காக இந்த வந்து நம்ம வளர்க்குறது வந்து முழுக்க முழுக்க சுத்தமான கொடி ஆடுகள் வளர்க்குறோம். கொடி ஆடுகளுடைய இயற்கையான குணமே உன்னோட ஒன்று முட்டுறது தான், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆடுங்க எல்லாம் மொத்தமாக தான் மேய போகுது வருது, ஆனால் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் அடைக்கும் போது ஏதோ மாற்றி அங்கே உள்ள அந்த கேபினில் இருக்கிற ஆடு இந்த கேபினில் போட்டு அடைச்சிட்டோம்னா இங்கே இருக்கிற ஆடுங்க எல்லாம் அதை முட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது அந்த கேபினில் இருந்தால் தான் அது மற்ற ஆடுகள் முட்டாமல் சேஃபாக இருக்கும். மாற்றி வந்துருச்சுனாலே முட்ட ஆரம்பிச்சிடும். அது இயற்கையான குணம் இதுக்கு. ஓகே, அதுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேங்க. அது முகத்துல எல்லாம் ஒரு எந்த ஆடுகள்லாம் முட்டுதோ அதுக்கெல்லாம் ஒரு திற மாதிரி எல்லாம் கட்டி விட்டு எல்லாம் பார்த்தேன். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. இது ஒன்று முட்டை தான் செய்யுது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறது நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் விடை கிடைக்கல, முடிவு கிடைக்கல, உங்களுக்கு விடை கிடைக்கல. ஆமாம், கொடியாடுகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வளர்க்குறது காரணம் வேற எத்தனை வாங்கிகள் ஆடு இருக்குல்ல, நீங்கள் கொடியாடு மட்டும் நீங்கள் இல்லை, நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி. இது இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து கொடியாடுகள் தான் அதிகமாக இருக்குது. மற்ற ஆடுகளை கொண்டு வந்து இங்கே வளர்க்கும் போது விற்பனை கஷ்டமாக இருக்கும். ஒரு தலைச்சேரி ஆடுகளோ இல்லை போயர் கிராஸோ இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்த்தோம்னா விற்பனை பண்ணும்போது யாரும் அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம தலைச்சேரி போயர் ஆடுகள்லாம் வாங்குற விலையும் அதிகம். ஓகே, ஆனால் அந்த விலைக்கு இங்கே விலை போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது. மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம், இந்த ஆடுகள் வந்து நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஆடுகளை நம்ம தான் கொண்டு போயிட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது சிரமம் நம்ம ஏரியாவை பொறுத்தவரை. இதே நீங்கள் ஒரு சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய நகரங்களுக்கு பக்கத்தில் இருந்தோம்னா அவங்க வந்து ஈஸியாக அங்கே மார்க்கெட்டிங் பண்ணி வித்துடலாம். கறிக்கடையில் வச்சு இல்லை வேறு எங்கேயாவது பெரிய ஹாஸ்டல் கல்யாண மண்டபம் இந்த மாதிரி இடங்களுக்கு மொத்தமாக கொடுக்க முடியும். ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல வந்து அந்த ஆடுகள் விலை போகாது. அதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு மக்கள் இன்னும் விரும்புறதில்லை அந்த ஆட்டை. அதனால் ஆமாம், கறிக்கடைக்காரங்களே வந்து போயர் ஆடை வந்து கொண்டு போய் ஒரு பெரிய போயர் ஆட்டை கட்டி கறிக்கடை முன்னாடி தொங்க விட்டாச்சுன்னா அதை பார்க்குற மக்கள் வந்து அந்த கறியை வாங்குவாங்களான்னா இந்த ஏரியாவில் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, வேறு இடத்துல வேணால் வாங்கலாம். ஓகே ஓகே, அதனால தான் நம்ம சுத்தமான கொடி ஆடுகள் மட்டும் இந்த ஏரியாவில் என்ன விலை போகுமோ அதை மட்டும் வச்சு வளர்க்குறோம். இப்போது பர்டிகுலராக நீங்கள் வெள்ளாடுகள் மட்டும்தான் இருக்குது, செம்மறியாடுகள் ஏன் நீங்கள் சூஸ் பண்ணல? செம்மறியாடு வச்சுருந்தேங்க, ஒரு ஆரம்பத்தில் பண்ண ஆரம்பித்த புதுசுலேயேமோ ஒரு 2-3 மாதம் கழிச்சுட்டு ஒரு 100 செம்மறி கிடா குட்டிகள் மட்டும் வாங்கிட்டு வந்து வளர்த்தோம். ஓகே, வளர்க்கும்போது மேய்ச்சல் கொண்டு போகிறத சிரமம் ஆகி போச்சு. செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒன்றா மேய்ச்சல் கொண்டு போகும்போது இதோட குணம் வேறு மாதிரி இருக்குது, அதோட குணம் வேறு மாதிரி இருக்குது. அதுங்க ஒரு பக்கம் போனதுன்னா இது ஒரு பக்கம் போகுதுங்க. ஓகே, ரெண்டையும் வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே, அதனால் அதுங்களெல்லாம் விற்றுட்டோம். அப்புறம் அதுங்களை அடைச்சி வச்சு தனியாக மட்டும் மேலேயே வச்சு பணலையே மட்டும் வச்சு தீவனம் கொடுத்து வளர்த்து பார்த்தோம். அந்தளவுக்கு போதுமான வளர்ச்சி வரல, அதனால் அதை விற்றாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், செம்மறி ஆடுகளில் அந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. அந்த குளிர் நேரம் மழை நேரங்களில் நிறைய ஆடுகள் வந்து இறந்து போகுது. நான் ஒரு 101 குட்டி வாங்கிட்டு வந்து 11 குட்டி இறந்து போச்சு, 90 குட்டி தான் விற்பனை பண்ண முடிஞ்சிச்சு, அதனால் அது வேணான்னு விட்டுட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நோய்கள் வெள்ளாடுகளுக்கும் வரும் இல்லையா? வெள்ளாடுகளுக்கு வருது, வந்தாலும் ரொம்ப பாதிப்பு உண்டாக்குறதில்ல. ஏதோ ஒரு மாத்திரை மருந்து ஒரு ஊசி போட்டோன்னா அது ரெடி ஆயிடுது, தயாராகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இறப்பு வீதம்
இதில் நிறைய விளையாட்டில் செம்மறி ஆடுலாம் அதிகமாக இருக்குது. செம்மறி நீங்கள் இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை சொல்கிறீங்க செம்மறியாட்டில் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வெள்ளாடுகளை பொறுத்தளவுக்கு தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனை தடுப்பூசிகள் போட்டு? நான் பிபிஆர் மட்டும்தான் போட்டிருக்கிறோம், வேறு எதுவும் போடலை. அந்த இடி டிடி அதெல்லாம் போடணும்னு சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் போடலைங்க. போடலை. ஆமாம். அந்த நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் மருந்து போடுறதுக்கான ரீசன், அது எதுக்காக போடுறாங்க தெரிஞ்சுக்கலாம்? பிபிஆருங்கிறது அந்த ஒரு ஆட்டுக்கோழி நோய் தான். அது அது வந்துச்சுன்னா சளி கழிச்சலில் வந்து ஆடுகள் இறந்துடும். அது தொற்று நோய், ஒரு ஆட்டுக்கு வந்தால் நிறைய ஆட்டுக்கு அப்படி பரவிக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக முன்னக்கூடியே தடுப்பூசி போடுறது தான் பிபிஆர் தடுப்பூசி. ஓகே. அது வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மருந்து நம்ம போடணும்? 6 மாதத்துக்கு ஒரு தடவை போடணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் ஒரு முறை தான் போட்டிருக்கிறோம். ஓகே. ஒரு முறை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க? நான் ஒரு முறை தான் போட்டிருந்தேன். இந்த போடணும், அடுத்து இந்த வெயிலுக்கு முன்னாடி போடணுன்றாங்க. ஓகே. இனிமேல் போடணும். டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு போடுவீங்களா இல்லை நீங்களே? இல்லை நாங்களே போட்டுருவோங்க. அதுக்கான முறைகள்லாம் உங்களுக்கு தெரியும், நம்மளே போட்டுருவோம். ஓகே. இப்போது இவ்வளோ ஆடுகள் இருக்குது, இதை நீங்கள் ஒரு ஆள் மட்டுமே மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு உதவியாக ஆட்கள் இருக்கு? இல்லை வேலைக்கு 2 ஆள் வச்சுக்கிறோம். வேலைக்கு 2 ஆள் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மாத வருமானம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். ஓகே. இப்போது ஆடுகளை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறப்போ ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு தான் நம்ம வருமானமே அதில் பார்க்க முடியும். அப்படிங்கிறப்போ மாத வருமானம் அவங்களுக்கும் கொடுக்கணும், அதுபோக உங்களோட ஃபேமிலி நீங்கள் ரன் பண்ணணும். கரெக்டாக அதில் உங்களுக்கு செட் ஆகுதா? செட் ஆகுதுங்க. ஆடுகள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஆடு 2 குட்டி போடுது, 3 குட்டி போட ஆடு இருக்குது, 4 குட்டி போட ஆடுகள் இருக்குது. இதுலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து தான் அவங்களுக்கும் கொடுக்கணும், நம்ம சம்பளத்தையும் இதுலேருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து மட்டும் ஒரு 60 ஆடுகள் தான் இருக்குது. 60 ஆடுகள்லேருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்து கொடுக்கும்போது ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆடுகள் நம்ம அதிகப்படுத்தும் பொழுது தான் நமக்கு உண்டான லாபத்தை பார்க்க முடியும். இப்போ பிறந்த குட்டிகள், ஒரு கெடா குட்டிகள்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த குட்டி அந்த குட்டிகள் வந்து எத்தனை மாதம் வளர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க? 5 மாதம் 6 மாதம். ஓகே. அந்த 5 மாதம் 6 மாதத்தில் எத்தனை அதோட எடை பருமன் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் வரும்? 18-22 கிலோ வரைக்கும் வந்துடும். 18-22 கிலோ வரைக்கும் வந்துடும். அதுக்கான தீவன முறைகள் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து வந்தோம். ஏன்னா ஆடுகள் வந்து வரிசையாக குட்டி போட்டுருக்கோம்ல, ஒரே நேரத்தில் எல்லா ஆடும் குட்டி போட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காது. போன மாதம் 10 ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த 10 ஆடு குட்டியோட வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த மாதம் ஒரு 10 ஆடுகள் குட்டி போடும். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 10 ஆடுகள் குட்டி போடும். அப்படியே அது ரொட்டீனாகிட்டே வந்துட்டு இருக்கும். ரொட்டீனாக நீங்கள் அதை சமாளிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபாரின்ல இருந்தேன்னு சொல்கிறீங்க, எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க ஃபாரின்ல? நான் ஒரு 10 வருஷம் இருக்கிறேன். 10 வருஷம். ஆக்சுவலாக நீங்கள் சிவில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏக இப்போ நிறைய வந்துருச்சு, ஏகப்பட்ட இடத்துல இப்போ எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் வந்து ஆட்டு பண்ணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எதுவும் பர்டிகுலர் காரணம் இருக்குங்களா? காரணம் இருக்குது. நம்ம வந்து கிராமத்தில் வந்து இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. விவசாய நிலங்கள் இருக்குது, ஒரு 25 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. ஸோ விவசாயத்தையும் பார்க்கணும், வீட்டில் அப்பா அம்மாலாம் வயசாகிட்டாங்க அவங்களையும் பார்க்கணும், குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்குது அவங்களையும் பார்க்கணும். நான் வெளிநாட்டிலேயே இருந்து சம்பாதிச்சு பணத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தேன்னா இவங்களெல்லாம் யார் பாப்பா? ஓகே. எங்கள் அப்பா திடீர்னு இங்கே வலிக்கு விழுந்துட்டார், அவர் தூக்கி விடுறது யார், அவர் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறது யார்? நான் வந்தால் பார்க்க முடியும், நான் தான் செய்ய முடியும். இல்லைன்னா ஊரில் இருக்கிற என்ன பேசுவான்? கிராமத்தை பொறுத்தளவுக்கு அவர் 3 ஆம்பளை பிள்ளைங்க பார்த்தாரு, ஒருத்தன் கூட அங்கே இல்லை, சம்பாதி எல்லாம் அங்கங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க, கடைசி காலத்தில் பார்க்கறது கூட ஆள்னு சொல்லுவாங்க. அவங்க ஓரளவுக்கு போனோம், சம்பாதிச்சோம், வந்தாச்சு. இன்னுமே இங்கேருந்து சம்பாதிக்க வேண்டியதான் கிராமத்தில். இப்போ ஆட்டு பண்ணை மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் தனியாக நீங்கள் தொழில் பண்ணலாமே? ஏன்னா இதில் வந்து பொருள் செலவுன்ற 10 லட்சம் ரூபா செட்டு மட்டுமே போட்டிருக்கீங்க. இதே நீங்கள் வேற இதில் முயற்சி பண்ணால் அது இதை விட லாபம் வேற இதில் நிறைய இருக்கு. அதை பண்ணாமல் நீங்கள் ஆட்டு பண்ணை தேர்ந்தெடுத்து இதில் பண்ணாலும் நமக்கு போதுன்னு நீங்களாம் முடிவு பண்ணிங்களா இல்லை வேறு யாராவது உங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க? இல்லை இல்லை, இது எல்லாமே என்னோடய முடிவு தாங்க. உங்களோட ஓன் முடிவு தான். ஆமாம். எல்லாமே நம்ம சொந்தமாக எடுத்த முடிவு தான். யார்கிட்டையும் ஐடியா கேட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கேட்கறது இல்லை. மாடு வீடுலாம் நீங்கள் உங்கள்கிட்ட? மாடு வச்சுருந்தோம், 3 மாடு வச்சுருந்தோம். அது இடையில வேலைக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, ஆளுங்களே இல்லை, வேலைக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. சரி. அந்த சமயத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. இப்போ மேய்ச்சலுக்கு போக அதுபோக நீங்கள் பசுந்தீவனம் எதுவும் போடலைன்றீங்க? மேய்ச்சல் மட்டுமே உங்களுக்கு சரியான ஆட்டுக்கு, இவ்வளோ ஆடுகளுக்கு வந்து இர சரியாக கிடச்சிருங்களா? இந்த சீசனில் சரியான மேய்ச்சல் இருக்குது இப்போதைக்கு. இப்போ எல்லாம் விவசாய நிலங்கள்லாம் அறுவடை முடிஞ்சது, அதனால் எல்லாமே மேய்ச்சல் நிலங்களாக மாறிடுச்சு. இப்போ வந்து போதுமான அளவுக்கு மேய்ச்சல் இருக்குது, மேய்ச்சிட்டு வந்தாலே போதும், ஆடுங்களுக்கு போதுமான தீவனம் கிடச்சிருது. ஓகே. இன்னும் கொஞ்சம் ஒரு புரட்டாசி அதுக்கு முன்னாடி உள்ள ஆடி அந்த மாதிரி மாதங்கள் வரும்பொழுது கொஞ்சம் மேய்ச்சல் தட்டுப்பாடாகும். அப்போ நம்ம ஏதாவது பசு தீவனம் போடணும், அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் தான் நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி? ஆமாம் ஆமாம், பண்ணிக்கிட்டு. அந்த நீங்கள் சொல்கிற அந்த 1.5 ஏக்கர்லேயே இந்த 60 ஆடுகளுக்கு போதுமான
தீவனங்கள் கிடைச்சிடும். கிடைச்சிடும், கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சிடும், கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது எந்தெந்த மாதிரியான, இப்போ நீங்கள் வேலி மசால் அகத்தி இது சொன்னீங்க, இது போக வேறு என்னென்ன இது பண்ணுறீங்க? நான் இப்போ போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், வேலி மசால், அகத்தி, சவுண்டல், கோ3, கோ4, கோ29, மல்பரி, இதெல்லாம் கலந்து போடணும்னு நினைக்கிறேன். இப்போது கொடியாடுகள் எல்லாருமே எல்லாமே கொடியாடுகள் தான். இப்போ கொடியாடுகள் நம்ம எதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி வாங்குறது? கொடியாடுகள்ங்கும் போது அதோடைய கலர் தாங்க. ஒன்று வெள்ளையில் கருப்பு புள்ளிகளாக இருக்கும், இல்லை வெள்ளையில் சிவப்பு புள்ளிகள் கலந்துருக்கும். அதுதான் அவருடைய கண்டுபிடிச்சி வாங்குறதுக்கு. பார்த்தாலே தனியாக தெரிஞ்சிடுங்க, கொடியாடுகள்னாலே அந்த உங்களுக்கு அந்த கலர் தெரிஞ்சிடும். கலரை வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி வாங்கிடலான்றீங்க. இப்போ ரெண்டு பேர் நீங்கள் சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த செட்டை வந்து முழுமையாக பார்த்துக்குருவாங்களா? பார்த்துக்குறேன். அதுபோக நீங்களும் வந்து இதில் வந்து பார்த்து நீங்களும் கவனம். ரெண்டு பேர் இருக்காங்க, இருந்தாலும் நம்மளும் முழு நேரமும் அங்கே இருக்கணும். இருந்தால் தான் வந்து வேலை நடக்கும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை வேலைக்காரங்க வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஒரு வேலை செய்கிறோம்னா நம்ம போய் முதல்ல கை வச்சா தான் அடுத்து அவங்க வந்து கை வைப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள். ஓகே. இல்லை அவங்கள ஏதாவது சொன்னோம்னா வேலைக்கு வர மாட்டாங்க. அதனால் வேலைக்காரங்களை அனுசரித்து போய் தான் நம்ம வந்து பண்ணை இன்றைக்கி ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ 60 ஆடுகள் மழை நேரங்களில் இதே 60 ஆடுகள் மட்டும் இருந்துச்சுங்களா? இப்போது கடந்து போன மழை காலங்கள். ஆமாம். அப்போது மழை காலங்களில் வந்து ஆடுகளுக்கு வந்து நோய்கள் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வரலைங்களா? மழை காலத்தில் வரலங்க, குளிர் காலத்தில் வந்துச்சு. ஓகே. குளிர் காலத்தில் அந்த காணை நோய் மாதிரி வந்து, காணை நோய்னா காலிலையும் அதுக்கு இந்த புண்ணு வரல, வாயிலையும் வரல, அது என்ன நோய்னு எனக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதில் வந்து குளிர் காலங்களில் கொஞ்சம் குட்டிகள் இறப்பு இருந்துச்சு. ஒரு 15 குட்டி வரைக்கும் இறந்து போயிடுச்சு. ஆடுகள் எதுவும் பிறந்த குட்டிகள், ஆடுகளில் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருந்தது, ஆனால் ஆடுகள் எதுவும் இறக்கலை. அதுக்கான மருந்துகள் நீங்கள் கொடுத்து? ஆமாம், மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தோம். கொடுத்த ஆடுகள் எல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். குட்டிகளை காப்பாற்ற முடியல அந்த குளிர் காலத்தில். குட்டிகள்ன்றது குட்டிகள்ன்றது உங்களுக்கு வருமானமே. அந்த குட்டிகள் இழப்புன்றது உங்களுக்கு வந்து பெரிய, அது ஒரு இழப்பு தான் நமக்கு. செட்டு போட்டு கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் கழித்து நீங்கள் ஆடு வாங்கினீங்க? செட்டு போட்டுட்டு நான் கொஞ்ச நாள் போய் விட்டுட்டேன். ஒரு வருஷம் போல் ஒன்றும் செய்யலை, மற்ற வேலைகளை பார்த்துட்டே இருந்துட்டேன். ஒரு வருஷம் கழித்து தான் திரும்ப ஆடுகள் வாங்கணும். அதான் ஆடுகள் வாங்கி இது வரைக்கும் வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஓ, அவ்வளோதான். தை மாதம் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் விட்டதுக்கு காரணம் செட்டு போட்டு நீங்கள் ஆடு வாங்கினதுக்கு இடையில உள்ள, அது வேலைக்கு ஆளுகள் இல்லை. நம்ம விவசாய வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், பல வீட்டில் உள்ள சூழ்நிலையின் காரணமாக அதை கொஞ்சம் வாங்க முடியாமல் போச்சு, ஆரம்பிக்க முடியாமல் போச்சு. ஓகே. இப்போ இது போக தனியாக நீங்கள் வேறு எதுவும் பிஸ்னஸ் ஏன் பண்ணலை? இல்லை, மற்றதில் எனக்கு ஆர்வம் போகலை, அதனால தான். என்னுடைய ஆர்வமெல்லாம் ஆடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டாக் ஏதாவது வளர்க்கணுங்கிற. இப்போ கோழியும் தனியாக வளர்க்குறீங்களா? கோழி சும்மா வச்சுக்கணும், ஒரு 20 கோழிகள் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த இந்த கீழே அந்த மாதிரி ஹோட்டல் இதெல்லாம் வந்து ஆட்டோட அந்த புழுக்கையெல்லாம் கீழே விழுந்துடும் இல்லையா? ஆமாம். இதை க்ளீன் அப்பப்போ க்ளீன் பண்ணுவீங்களா? இல்லை, மேலே நாங்கள் க்ளீன் பண்ணவே மாட்டோம், அதுவே கீழே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆட்டோட புழுக்க, சாணம், யூரின் எல்லாமே கீழே போயிடும். ஓகே. கீழே இருக்கிறத வந்து எங்களுக்கு எப்போ தேவையோ விவசாய நேரத்தில் இதை எடுத்துக்கொண்டு விவசாய நேரத்தில் போட்டுருவோம். உரத்துக்காக நீங்கள்? ஆமாம். இடத்துல தண்ணிக்கு நீங்கள் தனியாக மோட்டர்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ஆமாம், போட்டிருக்கோம். ஓகே. தண்ணிகளுக்கு வந்து கோதுமை தவிடு வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்? இல்லைங்க, எதுவும் போட்டுருங்க. வெறும் தண்ணி தான், போர் வாட்டர் தான் குடிக்குது. வெறும் போர் வாட்டர் தான்? வெறும் போர் வாட்டர். கஞ்சி எதுவும் நீங்கள்? எந்த கஞ்சி கிஞ்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. எதுவும் கிடையாது. எதுவுமே போடாமல் ஆடுகள் வந்து திறனாக வந்துடுன்றீங்க, நம்புறீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் இது வரைக்கும் மற்ற இடங்களில் கொடுத்துருப்பாங்க, நம்ம விலைக்கு வாங்கிட்டு வருவோம் அந்த ஆடுங்களை. அவங்க வீடுகளில் கஞ்சி, மற்ற தவிடு, தண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வரும்போது வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் அது தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும், அப்புறம் அது பழகிடும், ஆட்டோமேட்டிக் பழகிடும். ஆமாம். இப்போ குட்டி போட்ட தாய் ஆடுகளுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான தீவனங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க? இல்லை, அப்படி இது வரைக்கும் தனியாக இதுக்கு ஒரு தீவனம் அதுக்கு ஒரு தீவனம் நம்ம கொடுக்குறது இல்லைங்க. அதனால் நம்மகிட்ட போதுமான தீவனம் இல்லை, அது ஒரு காரணம். அதனால் இருக்கிறது மேய்ச்சலுக்கு போயிட்டு வருவோம், அப்புறம் நம்ம கையில் என்ன இருப்பு இருக்குதோ அதை கொடுப்போம், அவ்வளோதான். இது குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு தனியாக, அதுக்கு ஒரு தனியான்னு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரித்து எதுவும் கொடுக்கலங்க. ஓகே. இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது மொத்தமாக இத்தனை ஆடுகள்னு சொல்லி கணக்கு வச்சு கொடுப்பீங்களா, இல்லை யாருக்கு இப்போ நான் ஒரு ஆள் ரெண்டு ஆடுகள் கேட்டாலும் அந்த மாதிரியும் கொடுப்பீங்களா? இல்லை, ஆடுகளை நான் வந்து இப்போ இது வரைக்கும் நான் கொடுக்க ஆரம்பிக்கலை, கொடுக்கறது இல்லை. எனக்கு இன்னுமே எனக்கு வந்து ஆடுகள் தேவை இருக்குது. இந்த செட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆடுகளாக வளர்த்தா கூட ஒரு 200 ஆடுகள் வரைக்கும் வளர்க்க முடியும். ஓகே. ஒரு கிடா குட்டிகளாக மட்டும் வளர்க்குறதா இருந்தால் கூட ஒரு 300 குட்டிகள் வரைக்கும் வளர்க்க முடியும். ஓகே. நம்மகிட்ட இருக்கிறதே இப்போ 60 தான் இருக்குது. அதனால் ஆடுகளை வந்து அதிகபட்சம் விற்பனை பண்ணுறது கிடையாது. ஏதாவது ஒரு வயசான ஆடு இல்லை, அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு காம்பில் தான் பால் வரும், ஒரு காம்பில் பால் வரல, நம்ம வாங்கிட்டு வரும்போது ஏமாந்து வாங்கிட்டு வந்திருப்போம், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அந்த மாதிரி இருக்கிற ஆடுகளை மட்டும் தான் விற்பனை பண்ணுவோம். இன்னுமே நான் ஆடுகள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன்.
நல்ல தரமான ஆடுகள் கிடைக்கும் பொழுது வாங்கிட்டு தான் இருப்போம். ஆடுகள் வாங்க போகும்போது நீங்கள் மட்டும் தனிப்பட்டு போயிருக்கீங்களா, இல்லை அது 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 பற்றின தெரிஞ்ச நபர் யாராவது கூப்பிட்டு போயிருக்கீங்களா? இல்லை ஆரம்பத்தில் தெரிஞ்ச நபரில் கூப்பிட்டு போனோம். ஓகே, இப்போ வாங்கும்போது நமக்கே தெரியும், அந்த ஒரு அனுபவம் வந்துருச்சு இல்லைங்க, அதனால் நானே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ புதுசாக என்ன, இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆள் புதுசாக போய் ஆடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரியான ஆடுகளை பார்த்து வாங்கணும், இந்த ஆடு வாங்கினா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பர்டிகுலர் சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் எப்படி எதை பார்த்து வாங்குவீங்க ஆடு? இப்போ ஆடு வாங்குறதா இருந்தால் ஆடு கொடி ஆடுகளை பொறுத்தளவில் நல்ல நீளம் உயரம் அந்த மாதிரி இருக்கிற ஆடுகளை மட்டும்தான் பார்த்து நான் வாங்குறதுங்க. கொடி ஆடுகளே சும்மா குட்டை குட்டியாக இருக்கிற ஆடுகள்லாம் இருக்குது, அது இன்ப்ரீடிங் பண்ணி பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி நம்ம ஊருங்களில் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஆடுகளாக இருக்கும், இப்போ அந்த மாதிரி ஆடுகள்லாம் இல்லை. இருந்தாலும் இப்போவும் நான் வாங்குறது எப்படின்னா நல்ல தெளிவான பெரிய ஆடுகள், ஆடு பார்க்கறதுக்கே ஜம்முன்னு குதிரை மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் வாங்குறது. புதுசாக வாங்க போகிறவங்களும் அந்த மாதிரி நீளம் உயரம் இருக்கான்னு பார்க்கணும், அது தாயாடுகளாக இருந்தால் ரெண்டு காம்புலையும் பால் வருதான்னு பார்க்கணும், அந்த கால் குழம்புகள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், ஆடுகள் கொம்பு நல்லா இருக்குதான்னு பார்க்கணும், தீவனம் நல்லா சாப்பிடுதான்னு பார்க்கணும், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நிறையா இருக்குங்க பார்க்குறதுக்கு. கொடி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க? ஆமாம், பொதுவாக பொதுவாகவே எல்லா ஆடுகளுக்கும் இதே தான். இப்போ செம்மறி ஆடுகள் வந்து இறப்பு விகிதம் அதுபோக நோய்கள் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க? ஆமாம், அது என்னால் ரெண்டையும் ஒன்றா மெயின்டைன் பண்ண முடியலங்க. ஓகே, ஆமாம், அதில் இறப்பு விதம் இருக்குது, ஆனால் அதுலேயும் லாபங்கள் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம வெள்ளாடையும் செம்மறி ஆடையும் ஒன்றா மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, அதனால் அதை கைவிட்டாச்சு. அதனால் இப்போ நீங்கள் ஆள் போட்டு பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஆள் போட்டு பார்க்குறவங்க செம்மறி ஆடு மட்டுமே தனியாக ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பார்க்குற மாதிரி கைட் பண்ணலாம்? இல்லை, இந்த ரெண்டு ஆடுகளை மேய்க்கிறதுக்கே ரெண்டு பேர் தேவைப்படுது. ஓகே, அப்போ சம்பளம் கேமரா மாட்டியிருக்கேன் சுற்றி. ஓ, சுற்றி நீங்கள் கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓகே ஓகே. அதனால் நம்ம இப்போ 60 ஆடுகள் வச்சுருக்கீங்க, இதுக்கான கிடாய்கள் எத்தனை வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு கிடாய்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்டில் வந்து இந்த ஆடு வந்து பயிராச்சுன்னா நல்லா வரும் அந்த கிடாய்கள். கிடாய் வந்து நல்ல உயரமாக இருக்கணும், நீளமாக இருக்கணும், இளங்கு வாங்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆடு வளர்க்குறவங்க ஆடு தாயாடுகள் வாங்கும்போது ரெண்டு பல் இருக்கிறதுலேருந்து வாங்க, ஒரு பழமொழி வேறு சொல்கிறாங்க, ஆணை வயிறு நிறைஞ்சாலும் ஆடு வயிறு நிறையாதுன்னு, அதனால் அதெல்லாம் வாங்கி போட்டு கட்டுப்படியாகாது. இந்த வருடத்திற்கு வந்து போதுமான அளவு உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே வரல, ஜீரோ தான். ஜீரோ தான். இங்கே பண்ணைகளை போய் நான் பார்த்துட்டு வந்தால் இது மாதிரி இந்த ஆடு வளர்ப்பு நான் இறங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம வருமானம் எடுக்க முடியும். வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சா மட்டும்தான் வருமானம் இல்லையா, அதே வருமானத்தை இங்கேயும் எடுப்போம். என்ன ஒவ்வொரு ஐடியாவும் சொல்லுவான், எத்தனை பேர் எத்தனை ஐடியா கொடுத்தாலும் கடைசியாக டெசிஷன் எடுக்கிறது நம்மளாக தான் இருக்கணும்.